ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நான் வந்து கடந்த ஆண்டு சொன்ன போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தவறுதலாக சித்தரித்தார்கள் இளைஞர்கள், பொய்யவே பேசினாங்க. அதாவது இது தமிழருடைய பண்பாடு, இது வந்து நாங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கிறோம், அது அனுமதிங்க அப்படின்னு கேட்கறது வேற. ஆனால் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே விஞ்ஞானத்துக்கு யதார்த்துக்கு அப்புறம் மருத்துவ ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு, இந்த நாட்டு காளையை அழிப்பதற்கு பன்னாட்டு கம்பெனிகள் திட்டமிடுதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, ஜெர்சி வேற வெளிநாட்டு மாட்டெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெளிநாட்டு பால் குடித்தா இம்மீடியட்டாக சக்கரை வியாதி அதிகமாகி போயிடும், இதில் ஹெச்எம் என்னென்னு இது என்னென்னமோ கம்ப்ளீட்டாக எத்தனையுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொன்னாங்க. இதுக்கு எல்லாமே வந்து இந்த பீட்டா என்ற பன்னாட்டு நிறுவனம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய காளைகளையும் பாரம்பரிய மாடுகளையும் அழிப்பதற்கு திட்டமிடுகிறது, இதில் மிகப்பெரிய சர்வதேச சதி இருக்கிறது என்று வந்து இந்த ஐடி இளைஞர்கள் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு கருத்தை மிகப்பெரிய அளவுக்கு பரப்புனாங்க. நான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து சொன்னபோது என்ன சொன்னேன், ஐயா தேவேந்திரகுல வேளாளர்கள் பல ஆயிரங்காண்டு காலமாக இந்த மண்ணை நேசிக்கிறார்கள், அவர்கள்தானே இந்த மாடுகளை வளர்த்தார்கள், அவர்களுடைய விழா தானே இந்த பொங்கல் விழா, இந்த மண்ணில் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களுக்கு, இந்த காளையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, இந்த மாடுகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க, அவங்களை நீ மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிற நீ வந்து இவருடைய வந்து நாட்டுக்காலையை வளர்க்கணும், நாட்டுக்காலையை தான் வளர்த்துக்கிறவனுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய கேள்வி கேட்டேன். நீ சொல்கிற நீ வந்து அமெரிக்காவில் வந்து நாட்டு காளை வளர்க்குறதுங்க, காளை வளர்க்குறது யார், வளர்க்குறவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறதுன்னு தான் நான் கேட்டேன். இதுதான் வந்து குவெஸ்டின் பண்ணு. ரெண்டாவது, அதில் கிராமங்களில் அவனியாபுரத்துலேயும் அனுப்பானடியிலையும் அல்லது வந்து பாலமேட்லேயும் அலங்காநல்லூர்லேயும் நான் கண்கூட இப்பொழுது கிடையாது, 1972 நான் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவனாக பயின்ற காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு பொங்கல் சமயத்திலும் வந்து இந்த மாட்டை பிடிக்க போகிற போது நடந்த ஜாதிய மோதல்கள், என்னுடைய மாட்டை நீ பிடிக்காத, இது தேவருடைய மாடு, இது கவுண்டர் மாடு, இது நாய்க்கிற மாடு, இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நடந்த மோதல்கள், அதனால் நடந்த உயிரிழப்புகள், இதையெல்லாம் கண்கூட கண்டு இப்படியெல்லாம் இதுக்குள்ள வந்து ஜாதி மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக நீ இதெல்லாம் நடத்துறீங்க, இந்த இஷ்யூத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுன்னு நான் சொன்னேன். நான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஜல்லிக்கட்டே கூடாது என்ற வாதத்துக்கு நல்லா வரல, இதுக்குள் இருக்கக்கூடிய மோசமான அம்சங்கள், தவறான அம்சங்களை நான் வந்து சுட்டி காட்டேன். ஆனால் அந்த நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திட்ட நான் சொன்னேன்ல, விலை போன ஊடகங்கள், விலை போய்விட்ட அரசியல் கட்சிகள், அதே போல் பன்னாட்டு நிறுவனங்களுடைய உதவியோடு செயல்பட்ட சில அமைப்புகள் எல்லாம் திட்டமிட்டு எனக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள்.